வெல்கம் டு வேணுனிங்கம் பாடல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மணி. மணிங்கிறது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பணத்துடைய மதிப்பு தெரியாதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லா பணம் சம்பாதிச்சுட்டே இருக்கணும், ஆனா நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எனக்காக நம்ம யோசிச்சிருப்போமா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சம்பாதிச்சுட்டே இருக்கோம், இனிமேல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகல அப்படிங்கிறது ஒரு டைம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்க மாட்டோம். அது காரணம் ப்ரீ பிளானிங். ப்ரீ பிளானிங்கிற ஒன்று இருக்கிற வரை கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு போயிடலாம். அது இல்லாத வரை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை முன்னுக்கு போகவே முடியாது. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி யோசிச்சு வைக்கணும். நம்ம சம்பாதிக்க இன்கம்மாக நம்ம வந்து ரெண்டு வகையாக பிடிக்கலாம். ஒன்று ஆக்டிவ் இன்கம், மற்றொன்று பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா நம்ம வேலைக்கு போனால் மட்டும்தான் நமக்கு வருமானம் வரும், அது ஆக்டிவ் இன்கம்ல வரும். பாசிவ் இன்கம்னா நம்ம ஒரு டைமும் உழைப்பு போட்டால் போதும், நமக்கு மாதம் மாதமாகவோ இல்லை வருஷத்துக்கு ஒரு டைமாகவோ இல்லை ஒரு தினமாகவோ நமக்கு இன்கம் வரலாம். அதை பேசிவ் இன்கம்னு சொல்கிறோம். பேசிவ் இன்கம்மே ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணக்கூடியது, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை வச்சு ஒரு வீடு கட்டுறோம், அது கடையாகவும் இருக்கலாம் இல்லைனா ஒரு மற்றபடி ஒரு இதாகவும் இடமாகவும் இருக்கலாம். அது இடமா இருந்தால் நம்ம வந்து அதை வந்து வாடகைக்கு விடலாம், கடையாக இருந்தால் அதை நம்ம வாடகைக்கு விடலாம். இது மூலமாக நமக்கு மாதம் மாதம் நமக்கு ஒரு வாடகைங்கிற ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் இருக்குது. அது வந்து பாலிசி, அது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி நம்ம இருக்கலாம். அது மூலமாக நம்முடைய சந்தாதாரர்கள் வருஷம் வருஷம் நமக்கு வந்து பாலிசி போட்டால் ரெனல் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக நமக்கு ஒரு வருமானம் வரும். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத ஒரு இன்கமாக நமக்கு வந்து வந்து சேரும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான், இல்லை எந்த உழைப்பாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் கண்டிப்பாக ப்ரீ பிளானிங்னு ஒன்று பண்ணணும். ப்ரீ பிளானிங்னு ஒன்று பண்ணாத வரை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை முன்னுக்கு வரவே முடியாது. ஸோ ப்ரீ பிளானிங் பண்ணால் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.